நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நீங்கள் கலந்து கொண்டதற்காக நன்றி. இன்றும் நாளையும் சிந்தனையை குறித்து சில போதனைகளை கொடுக்க உள்ளேன். இந்த காரியத்தை பற்றி நமக்கு போதனை தேவைப்படுகிறது. வேதாகமம் நீதிமொழிகள் 23:7 ஒரு மனிதன் தன் இருதயத்தின் நினைவின்படியே இருப்பான் என்று கூறுகிறது. வேறு மொழிபெயர்ப்பு ஒரு மனிதன் தன் இருதயத்தில் சிந்திப்பதைப் போலவே அவன் மாறிவிடுவான் என்று கூறுகிறது. இதை ஆதாரமாக வைத்து எனது வாக்கியத்தில் கூறுகிறேன், மனம் போன போக்கிலே மனிதன் போகிறான். நமது வாழ்வில் சிந்தனை பெரும் பங்கை ஆற்றுகிறது. உங்கள் தற்போதைய சிந்தனையானது உங்கள் எதிர்காலத்தை முடிவு செய்யும். உங்கள் வாழ்வில் தற்போது நடப்பவற்றை பற்றி நீங்கள் கவலைப்படாவிட்டாலும் இது உங்களுடைய கடந்த கால சிந்தனைகளின் அல்லது தவறான சிந்தனையின் பலனே ஆகும். பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் த மைண்ட் என்னும் ஒரு புத்தகத்தை எழுதியுள்ளேன். அதை எழுதிய போது தேவன் அதை எவ்வளவு சிறப்பாக பயன்படுத்துவார் என்று எனக்கு தெரியவில்லை. பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் என்னை பிரமிக்க செய்து விடுகிறார். இந்த புத்தகத்தின் ஒரு பிரதி உங்களிடம் இல்லை என்றால் பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் த மைண்ட் என்னும் புத்தகத்தை உங்களுக்காக வாங்குவீர்கள், மற்றும் உங்களுக்கு தெரிந்த சிலருக்கு அதை கொடுக்கவும் விரும்புவீர்கள். மக்களுக்கு சிந்தனையில் பிரச்சனைகள் உண்டு என்பதை கூற விரும்புகிறேன். சாத்தான் நமது மனதை தாக்குகிறான். உண்மையில் மனம் ஒரு போர்க்களம் என்று நாம் வேதத்தின் மூலம் அறிகிறோம். அங்குதான் சாத்தான் நம்மிட பொய்களை கூறி நமக்கு எதிராக வந்து இடம் பிடிக்க முயல்கிறான். நமது சிந்தனையை கட்டுப்படுத்தும் போது நமது குறிக்கோளையும் எழுத்தின்படியே கட்டுப்படுத்துகிறான். நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் வசனம் 2 Corinthians 10:4-5 ஆகும். அது நமது போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது என்று கூறுகிறது. சாத்தான் நமது சிந்தையில் அரண்களை கட்டுகிறான் என்று பார்க்கிறோம். ஒரு அரண் என்பது அவன் பயன்படுத்தும் பகுதியாகும், நமது எண்ணங்களை கட்டுப்படுத்தும் பகுதியாகும். மேலும் அவன் அந்த இடத்தை பிடித்து கொண்டு அங்கிருந்து நமது சிந்தையை கட்டுப்படுத்துவதன் மூலம் நமது வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறான். ஒரு பொய்யை நம்பிக்கொண்டு வாழ்நாள் முழுவதையும் வீணாக்கக்கூடும் என்பது உங்களுக்கு தெரியுமா? இதை குறித்து பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் த மைண்ட் புத்தகத்தின் 16வது பக்கத்தின் சில பகுதிகளை வாசிக்கிறேன். இது அரண்களை பற்றி பேசுகிறது. கவனமான போர் முறையாலும் ஏமாற்றும் தந்திரங்களாலும் சாத்தான் நமது மனதில் அரண்களை கட்டுகிறான். ஒரு அரண் என்பது ஒரு கோணத்தில் சிந்திக்கும்படியான நிலைமையில் நமது சிந்தையை சாத்தான் தனது கட்டிலும் சிறையிலும் வைத்திருப்பதாகும். நான் என் இளமை பிராயத்தில் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட்டதால் அதன் மூலம் சாத்தான் அதை பயன்படுத்தி என்னிடம் நான் ஒருபோதும் ஒன்றுக்கும் தகுதியில்லை என்று பொய் சொல்லுவான். அல்லது யாராகிலும் என்னை விரும்பினாலும் கூட இரண்டாம் நிலையே அடைய வேண்டும், அல்லது நான் எப்போதாகிலும் ஏதாவது செய்தாலும் நான் இரண்டாம் நிலையானதை செய்ய வேண்டும், ஏனென்றால் நான் சீரழிக்கப்பட்டவள், விலை போகாதவள். சாத்தான் என்னிடம் என் இளமையில் நடந்த சம்பவம் என்னை வாழ்நாள் முழுவதும் பாதிக்கும் என்று கூறினான். பல பல ஆண்டுகளாக அதை நான் நம்பினேன். சாத்தான் என்னிடம் பொய் சொன்னான். நான் அவன் பொய்யை நம்பினேன். அதனால் நான் பொய்யை நம்பியதால் அவனுடைய பொய்களே என் வாழ்வில் நிஜமாயிற்று. மனம் போன போக்கில் மனிதன் போகிறான். நான் தேவனுடைய வார்த்தையை படிக்க தொடங்கின போது நான் சத்தியத்தை அறிய தொடங்கினேன். சத்தியம் என்னை விடுதலை ஆக்கிற்று. மேலும் அனுதினமும் என்னை அது விடுதலை ஆக்குகிறது. நான் மட்டுமல்லாமல் திரளான மக்களும் கூட தேவனுடைய வார்த்தையின் சத்தியமானது தங்களை விடுதலை ஆக்குகிறது என்னும் அனுபவத்தை பெற்றுள்ளனர். இப்போது வாழ்வின் உண்மைகள் என்னிடம் உள்ளன. உண்மையானது நான் சீரழிக்கப்பட்டதாகும். உண்மையானது அதனால் சில நிலையான பாதிப்புகள் ஏற்பட்டன. உண்மையானது நான் காயப்பட்டேன். உண்மையானது அது நியாயம் இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய வாழ்வின் உண்மைகளை காட்டிலும் வலிமையானதாகும். தேவனுடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. சரியாக கூறினால் தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் உண்டென்று வேதம் கூறுகிறது. அதற்குள் நிலையான வல்லமை உண்டு. 2 Corinthians 10:5 வசனத்தை கவனிப்போம். தர்க்கங்களை தவிர்ப்போம். நமக்குள்ள பல வகை ஆயுதங்கள் தேவனுடைய வார்த்தைகளே ஆகும். தர்க்கங்களை தவிர்ப்போம், மற்றும் தேவனை பற்றிய அறிவுக்கு எதிராக தன்னை உயர்த்துகிற எந்த கொள்கை மற்றும் எண்ணங்களையும் ஆலோசனைகளையும் எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும் விதமாக கீழ்படுத்துகிறோம். எனவே இது இவ்விதமாக கிரியை செய்கிறது. சாத்தான் என்னிடம் பொய் கூறுகிறான். எனக்கு தேவனுடைய வார்த்தையின் சத்தியம் தெரியாவிட்டால் நான் பொய்யை நம்பிக்கொண்டு சாத்தானின் கட்டுக்குள் இருப்பேன். அவன் என் சிந்தனைகளை கட்டுப்படுத்துவதால் அவன் பொய்களை நான் நம்புகிறேன். பல ஆண்டுகளாக காலையில் எழுந்ததும் சோர்வுற்ற எண்ணம் தான் எனக்கு வரும். பிறகு அந்த நாள் முழுவதும் சோர்வுடனேயே தெரிந்து கொண்டிருப்பேன். பின்பு நான் தேவனுடைய வார்த்தையை வாசித்தேன். நொறுங்குண்ட ஆவிக்கு பதில் துதிய நாடையை தருவதாக அது கூறுகிறது. எனவே நான் சோர்வில் வாழ வேண்டியதில்லை. தேவன் என்னை சோர்வு என்னும் குழியில் இருந்து மீட்டார். எனவே இப்போது நான் எழுந்திருக்கும் போது எனக்கு இந்த எண்ணம் வருகிறது. நான் சோர்வாக உணர்கிறேன். நான் கூறுவேன், நான் எவ்விதம் உணர்கிறேன் என்பது முக்கியம் அல்ல. ஏனென்றால் எனக்கு தேவனுடைய வார்த்தையில் உள்ள சத்தியம் தெரியும். அது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் என்று கூறுகிறது. வசனம் கூறுகிறது, இது கர்த்தர் உண்டு பண்ணிய நாள், இதிலே மகிழ்ந்து களி கூற கடவோம். எனவே நான் சோர்வை விட்டு விட்டேன்.
அது எரிந்துவிட்டு அதற்கு பதிலாக துதியின் ஆடையை அணிந்து கொண்டேன். எனக்கு தேவனுடைய வார்த்தை தெரியாமல் இருந்தால் நான் அதை செய்ய முடியாது. 2 கொரிந்தியர் 10 நமது போராயுதங்கள் பற்றி கூறுகிறது, நாம் யுத்தத்தில் இருக்கிறோம், மேலும் நமக்கு போராயுதங்கள் உண்டு என்பதையும் அறிகின்றோம். நமது ஆயுதங்கள் மாம்சத்திற்கு உரியவைகள் அல்ல, அவைகள் இயற்கையான சாதாரணமான ஆயுதங்கள் அல்ல, அவைகள் உலக பிரகாரமான ஆயுதங்களும் அல்ல, அவைகள் ஆவிக்குரிய ஆயுதங்கள். நமது ஆயுதங்கள் பல வகைகளில் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய வார்த்தையாகும். தேவனுடைய வார்த்தைகளை நாம் பாடும் போதும் அது ஒரு ஆயுதமாக உள்ளது. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போதும் அது ஒரு ஆயுதமாக உள்ளது. ஏன்? ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தை. அதை நாம் கவனிக்கும் போது அது நம் மனதை புதுப்பிக்கிறது. ரோமர் 12 அதிகாரம், தேவன் நமக்காக நல்லதொரு திட்டம் வைத்திருந்த போதிலும் அந்த நல்ல திட்டத்தை நாம் அனுபவிக்க முடியாது. ஏனென்றால் நமது சிந்தை புதுப்பிக்கப்படாவிட்டால் நமது வாழ்க்கையில் அதை அனுபவிக்க முடியாது. எபேசியர் 4 அதிகாரம், நமது சிந்தையும் சுபாவம் தினந்தோறும் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறது. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பாடலாம், நீங்கள் அதை கேட்கலாம், அதை நீங்கள் பேசலாம், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை படிக்கலாம். இப்போது நான் கூற விரும்புகிறேன், அது உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதாக இருக்கும். எங்கள் கூட்டங்களில் நாங்கள் பற்பல விதவிதமான மக்களை சந்திக்கின்றோம். அவர்கள் நம்ப முடியாத சோதனை மற்றும் பாடுகளின் வழியாக சென்றுள்ளார்கள். எங்களிடம் உள்ள புத்தகமான பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் த மைண்ட் மூலம் மக்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை பற்றி கேள்விப்படும் போது அது என் உள்ளத்தை நெகிழச் செய்கிறது. இந்த சாட்சியை கேளுங்கள். நான் 9 வயசுல பாலியல் சீரழிவுக்கு உட்பட்ட, நான் தோல்வி அடைஞ்சு வாழ்விழந்து காணப்பட்ட, அதனால சுய மதிப்பு, சுய கௌரவம், சுய அன்பு இல்லாம போயிடுச்சு. 8 முறை மனநில காப்பகங்கள்ல நான் சேர்க்கப்பட்டிருந்த, நான் கொடுமைப்படுத்தப்பட்ட, அரைகுற ஆடை அணிந்து கை கட்டப்பட்டு விலங்கிடப்பட்டு உடஞ்ச இருதயத்தோடு இருந்த, என்ன நேசிச்ச ஒரு நண்பர் எனக்கு சிந்தையின் போர்க்களோன்ற புத்தகத்தோட பிரதியை கொடுத்தார். அதை படிச்சப்போ சாத்தான் என்ன விரும்பலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த புத்தகத்தை எல்லா இடத்துலையும் எடுத்துட்டு போனேன். அதை குளியல் அறையில படிச்சேன், படுக்கை அறையில படிச்சேன், சமையல் அறையில படிச்சேன். எங்க போனாலும் அதை நான் எடுத்துக்கிட்டு போவேன். அப்போதுல இருந்து நான் புது ஒரு சிருஷ்டியா மாறினேன். முகத்துல புன்னகை இருக்கு, பிரகாசம் உள்ள கண்கள், மொத்தத்துல ஒரு புதிய மனுஷியான என்ன பத்தி என் குடும்பத்துல யாரும் புரிஞ்சுக்கல. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி போதை பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்றேன். முன்னாடி நான் அதிகமாக மருந்துகளை பயன்படுத்தி இருந்தேன். அதாவது பேதுரு நிருபத்தில் உள்ள வசனங்களை அறிந்தேன், நீங்கள் எச்சரிப்பாக இல்லாத போது நம் எதிரியான சாத்தான் நம்மை தொடர்ந்து வருவான், அதனால நாம் எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. அது என்னை தடுத்து நிறுத்திச்சு. ஆனால் என்னை சுற்றி இருந்த மக்களால் நான் திரும்பவும் பின்வாங்கும்படி சோதிக்கப்பட்டேன். சாம் புத்தக சங்கம் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தேன். எப்பவுமே புத்தகங்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் உள்ளே போய் புத்தகங்கள் உள்ள பகுதிக்கு போனேன். தலைப்புகளை பார்த்தப்ப அங்கே உங்கள் புத்தகம் இருக்கிறத நான் பார்த்தேன், பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் த மைண்ட் என்ற புத்தகம். அதை படிக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் பொறுன்னு அந்த புத்தகம் என்கிட்ட சொல்கிற மாதிரி இருந்துச்சு. நான் தொடர்ந்து அதை வாசிச்சுட்டே இருந்தேன். அந்த புத்தக கடையை சுற்றி நடந்தேன். இருந்தாலும் அந்த புத்தகத்தை என்னால் கீழே வைக்கவே முடியலை. அது என்கிட்ட பேசுகிற மாதிரியே இருந்துச்சு. அதை கீழே வைப்பாய், ஆனால் நீ ஏதோ ஒன்றை இழந்து விடுவாய். அந்த புத்தகத்தை மேடையில் வைத்து விட்டால் ஏதோ ஒன்றை இழந்து விடுவாய். சாத்தான் என்னோட சிந்தனை வாழ்க்கையை தாக்குறான்னு யாருமே என்கிட்ட சொல்லலை. எனக்கு சுய கௌரவம் குறைவாக இருந்ததால் நான் போதை பழக்கத்திற்கு அடிமையானேன். நான் தைரியமாக இருப்பதற்காக அதிகமான போதை மருந்துகளை பயன்படுத்தி கொண்டிருந்தேன். நான் வாழ விரும்பல, அத சாத்தான் தான் செய்துகிட்டு இருக்கான்னு எனக்கு. அதனால வேறு விதமா சிந்திக்கும்படியா அது உங்களுக்கு? ஆமா ஆமா, என்னுடைய ஒரே ஆசை உங்களுக்கு நன்றி சொல்லணும் தான். உங்களை வரவேற்கிறேன். உண்மையிலே என் வாழ்க்கை மாறிவிட்டது. 4 வருஷத்துக்கு முன்ன என் மகனுடைய தகப்பனார் லிம்போமா எனும் கேன்சர் வியாதியால் மரித்தார். மற்றும் என் மகனுக்கு ஒரு கட்டி வந்துச்சு, அதனால வாழ்நாள் பாதியை அவசர சிகிச்சை பிரிவில் கழிக்க நேர்ந்தது. அவனுக்காக ஒரு நர்ஸ் வச்சிருந்தேன். எனக்கு புலிமையா அனோரக்ஸெனும் உணவு கொளறு ஏற்பட்டது. 300 பவுண்ட் எடை இருந்தேன். அதே சரீரத்தில் இருந்திருந்தால் இதே போல வாழ முடியாமல் மறுத்திருப்பேன்.
பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் த மைண்ட் பற்றி யாரோ சிலர் என்கிட்ட சொன்னாங்க. என் மனம் குழப்பத்தோடும் உடல் வியாதியோடும் இருந்தது. தற்கொலை பற்றி கூட சில நேரங்களில் சிந்திச்சேன். ஆனாலும் யார் என் பிள்ளைகளை கவனிப்பார்கள்னு நினைச்சேன். பின்பு சொன்னேன், தேவனே, உமக்கு வல்லமை இருந்தால் என்னை குணமாக்கும். ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் 3 வருஷம் நான் இருந்தேன். நான் சுகமாவேன்னு சொன்னாங்க. மெய்யாகவே தேவன் என்னை சுகமாக்கினார். அவர்கள் குணமாக்கும்படி தேவன் அனுமதிக்கவில்லை. இந்த புத்தகத்தை வாசித்தேன், அதை நிறுத்த முடியவில்லை. எனக்கு பசினு எப்போதுமே கூறுவேன். உணவு விடுதிக்கு செல்வேன். உணவு எனது விக்கிரகமா இருந்தது. நான் எப்பவுமே சாப்பிட்டு இருப்பேன். நான் பாத்ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு அங்கு குனிந்து நிமிர்ந்து டாய்லெட் போவதற்குள்ள உயிரே போயிடும். அது ஒரு விக்கிரகம். நான் தேவனுடைய குமாரனுக்கு முன்பாக குனிந்து அந்த புத்தகத்தை பாத்ரூமில் வாசிக்க துவங்கினேன். தேவன் என்னை சுகமாக்கினார். என் வாழ்க்கையை சுகமாக்கினார். 4 வருஷமாகவே இன்னும் நான் சுகமாக வாழ்கிறேன். எனவே நான் ஆமென் கூறுகிறேன். இந்த மக்களின் சாட்சிகளை கேட்டு உற்சாகம் அடைகிறேன். மேலும் இது உங்களையும் உற்சாகப்படுத்தும் என்று கருதுகின்றேன். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. மற்றும் ஒருவருக்கு செய்வதை அவர் மற்றவர்களுக்கும் செய்வார் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். நாங்கள் வைத்துள்ள மனதை பற்றி இந்த புத்தகமும் பிற தொகுப்புகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்வது அவசியமாகும். உண்மையாகவே மனம் எங்கு செல்கிறதோ மனிதனும் அங்கு செல்கிறான். மனிதன் தன் இருதயத்தில் நினைப்பதைப் போலவே அவனும் மாறிவிடுவான். சாத்தான் உங்கள் மனதில் அரண்களை கட்ட விரும்புகிறான். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை அறிவதன் மூலம் அந்த அரண்களை தகர்க்க முடியும். சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். வேதாகமும் மனதை பற்றிய அற்புதமான வசனங்களால் நிறைந்துள்ளது. அவைகளில் ரோமர் 12:2 அற்புதம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அதன் வெளித்தோற்றம் மற்றும் போலியான சடங்குகளின்படி மாறாமல், உங்கள் மனம் முழுவதுமாக புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். வேறொன்றை குறித்து இது கூறுகிறது. அதை பற்றி இப்போது பார்க்கப் போகிறோம். ஆனால் அதையும் கொஞ்சம் சிந்திப்போம். உலகத்தைப் போன்று இருக்க வேண்டாம். உலகத்தைப் போல சிந்திக்க வேண்டாம். ஆனால் முற்றிலும் புதிய வாழ்வை பெற வேண்டும். முன்பு உங்களுக்கு இருந்த பழைய வாழ்க்கை தேவையில்லை. ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக பெற்றுள்ளீர்கள். பலர் இயேசு கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக பெற்ற பின்பும் அவர்களுடைய வாழ்க்கை மாறுவதில்லை. ஏனென்றால் அவர்கள் தங்கள் சிந்தனைகளை மாற்றிக்கொள்ளவில்லை. உங்களுக்காக இயேசு திட்டமிட்டுள்ள புதிய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் தேவனை போன்று சிந்திக்க துவங்க வேண்டும். நீங்கள் எதிரிக்கு ஏற்றபடி சிந்திக்காமல் தேவனுக்கு ஏற்றபடி சிந்திக்க வேண்டும். உலகத்திற்கொத்த வேஷம் தரிக்க வேண்டாம். நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் கூட இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. ஆனால் நீங்கள் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே முற்றிலும் மறுரூபம் ஆகுங்கள். புதிய நோக்கம் மற்றும் மனோபாவத்தினால் நன்மையும் தேவனுக்கு பிரியமும் பூரணவுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, நன்மையும் பூரணமும் பிரியமுமான காரியங்களை செய்ய தேவனுடைய பார்வையில் உங்களுக்கு தேவன் நமக்கென்று நல்ல திட்டத்தை வைத்துள்ளார் என்று இது நமக்கு கூறுகிறது. எரேமியா 29:1 இதையே கூறுகிறது. எபேசியர் 2:10 இதையே கூறுகிறது. தேவன் உங்கள் வாழ்க்கைக்காகவும் என் வாழ்க்கைக்காகவும் நல்ல திட்டங்களை வைத்துள்ளார். தேவன் நல்லவர். நமக்கு அழுகிய பொருட்களை தரமாட்டார். அவர் உங்களுக்கு பரவசமும் அற்புதமுமானவற்றை செய்ய விரும்புகிறார். ஆனாலும் அதை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். அநேக மக்கள் தங்கள் வாழ்க்கையில் சில நன்மைகள் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் எப்போதும் எதிரானதையே நினைக்கிறார்கள். ஆனால் வேதம் ஏசாயா 30:10 தேவன் வானத்தில் இருந்து யாருக்காவது நன்மையும் இரக்கமும் செய்ய வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறார் என்று கூறுகிறது. தனக்கு தேவன் இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிற மக்களுக்கு மட்டுமே தேவன் இரக்கம் காட்ட முடியும். ஏசாயா 30:18 விளக்க உரை மொழியாக்கம் இதுதான். இதை சிந்தியுங்கள். தேவன் பரலோகத்தில் உட்கார்ந்திருக்கிறார். யாருக்காவது நன்மை செய்ய வேண்டும் என்று பார்க்கிறார். யாராவது ஒரு சிலருக்கு நன்மை செய்ய தேவன் தனக்கு நன்மை செய்வார் என்று எதிர்பார்க்கிறவர்களை அவர் கண்டுபிடிக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் நீண்டகால கிறிஸ்துவராக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் வெற்றியே இல்லை என்று உணரலாம். எனவே உங்களுக்கு எந்த மாற்றமும் நடக்காது. எனவே நீங்கள் எதை சிந்தித்துக் கொண்டிருந்தீர்கள் என்பதை கவனியுங்கள். என் கணவர் ஒரு நாள் இவ்விதம் கூறினார், உன்னிடம் என்ன கோளாறு ஜாய்ஸ்? ஏன் எப்போதும் எதிர்மறையாகவே சிந்திக்கிறாய்? நான் எதை கூறினாலும் எந்த விதமான நல்ல செய்தியை கூறினாலும் நீ எதிர்மறையாகவே விமர்சிப்பாய். என்னுடைய மனோபாவம் எப்படிப்பட்டது என்று தெரியுமா? அது இப்போது கூறுவது வெட்கமாக உள்ளது. ஆனால் நான் இதைத்தான் கூறினேன். நல்லதொன்றும் நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்காவிட்டால் நல்லது நடக்காத போது கவலைப்பட வேண்டியதில்லை. எனக்கு பல எதிர்மறையான கெட்ட காரியங்கள் நடந்ததினால் எந்த ஒரு நன்மையும் நடக்கும் என்று நினைக்கவே பயந்தேன். ஏனென்றால் மேலும் அதிகமான தோல்விகளுக்கு என்னை தயார்படுத்திக் கொள்ள நினைத்தேன். நீங்கள் தேவன் நினைப்பதைப் போலவே நினைக்க வேண்டும். ஆமோஸ் 3:3 கூறுகிறது, 2 பேர் ஒருமனப்படாவிட்டால் அவர்கள் சேர்ந்து நடப்பது எப்படி? தேவன் உங்கள் வாழ்க்கைக்காக நல்ல திட்டத்தை வைத்துள்ளார். மேலும் அவர் உங்களோடு நடக்கவும் கடைசி வரை தொடரவும் விரும்புகிறார். ஆனால் நீங்கள் தேவனோடு ஒருமனப்பட வேண்டும். இவ்விதம் சிந்திக்க துவங்குங்கள். என்று ஏதோ ஒரு நன்மை எனக்கு நடக்கப் போகிறது. பிறகு நீங்கள் உங்களுடைய வாயை திறந்து இவ்விதம் கூற வேண்டும். என்று ஏதோ ஒரு நன்மை எனக்கு நடக்கப் போகிறது. நீங்கள் நினைக்க வேண்டும், இன்று நான் நல்ல செய்தியை எதிர்பார்க்கின்றேன். தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்று எதிர்பார்க்கிறேன். தேவன் நல்ல தேவன். நான் அவருடைய பிள்ளை. அவர் என்னை நேசிக்கிறார்.
எனக்கு நன்மை ஏற்படும் என்று நிச்சயமாக நம்புகிறேன். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். பலர் தங்களை தாங்களே வெறுப்பதால் மோசமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். தங்கள் மதிப்பையும் மரியாதையையும் மற்றவர்கள் தங்களை பற்றி கூறியதை கொண்டு அல்லது தங்கள் நடக்கை மற்றும் தங்கள் செய்கையை வைத்து தீர்மானிக்கிறார்கள். தான் நேர்த்தியாக செயல்படாத போதும் நான் தேவனுடைய பிள்ளை என்றும் தேவன் என்னை நேசிக்கிறார் என்பதையும் கற்றுக்கொண்டேன். ஒவ்வொரு சமயத்திலும் அவர் நேசத்தை பெறும் அளவில் நான் செயல்படாவிட்டாலும் அவர் என்னை நேசிக்கிறார். அவர் நம்மை நேசிப்பதால் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் கூறுகிறது. தேவன் என்னை மட்டுமல்ல, அவர் உன்னையும் நேசிக்கின்றார். ஆனாலும் நீங்கள் அதை விசுவாசிக்காவிட்டால் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக கழிக்க உங்களால் முடியாது. நீங்கள் செய்கிற தவறுகளை பற்றியே நீங்கள் எப்போதும் நினைத்துக் கொண்டும் உங்களிடம் உள்ள குறைகளை பட்டியல் போட்டுக்கொண்டும் இருப்பீர்களானால் இயேசு தன் மரணத்தின் மூலமாக உங்களுக்கு சம்பாதித்து கொடுத்த வாழ்க்கையை உங்களால் அனுபவிக்க முடியாது. உங்கள் மனம் புதுப்பிக்கப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 5:17 வசனம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்பதை நீங்கள் கற்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:21, நாம் கிறிஸ்துவுக்குள் தெய்வ நீதியாகும்படி பாவமறியாத அவர் நமக்காக பாவமானார் என்பதையும் நாம் கற்க வேண்டும். இந்த 2 வசனங்களில் அதை படித்து தியானித்து கற்றால் நீங்கள் உங்கள் கடந்த காலத்தில் வாழ்ந்தபடி வாழ வேண்டியதில்லை என்பதை கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவராகும் பொழுது பழையவைகள் ஒழிந்து போயின, நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டி. பரிசுத்தாவி உங்களுடன் கிரியை செய்து உங்களிலும் உங்கள் வாழ்க்கையிலும் முற்றிலும் புதிதான ஒன்றை படைப்பார். நான் இப்போது கூறும் வார்த்தைகள் மக்களுக்கு நம்பிக்கையூட்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். என் வார்த்தைகளை கொண்டு நம்பிக்கையூட்டும் ஊழியத்தை செய்கிறோம். லட்சக்கணக்கான மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய கடந்த காலம் எதிர்காலத்தை பாதிப்பதில்லை என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளாதிருந்தால் சாத்தான் உங்களிடம் பொய் சொல்வான், உங்கள் மனதில் தவறான எண்ணத்தை விதைப்பான். நீங்கள் அந்த தவறான எண்ணத்தை நம்பினால் அதுவே உங்கள் வாழ்க்கையில் உண்மையாகிவிடும். இந்த உலகத்திற்கொத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். ஒரு புதுவித சிந்தையால் தேவன் உங்கள் வாழ்வை புதுப்பிப்பாராக. மனம் செல்லும் இடத்திற்கு மனிதனும் செல்கிறான். வாழ்நாள் முழுதும் நீங்கள் எளிமையில் இருக்க வேண்டியதில்லை, தேவன் உங்களை உயர்த்த விரும்புகிறார். வாழ்நாள் எல்லாம் வியாதியில் இருக்க வேண்டாம், இயேசு சுகம் கொடுப்பார். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள், நல்ல உறவுகள் கிடைக்கும். இதுவரையில் உறவு கொண்ட அனைவரும் உங்களுக்கு துன்பம் விளைவித்து விட்டார்கள். எனவே நீங்கள் மக்களோடு ஈடுபட வேண்டாம். உங்களை தனிமைப்படுத்துங்கள், இல்லாவிட்டால் திரும்பவும் துன்பம் அடைவீர்கள் என்று பிசாசு கூறுவதை கேட்காதீர்கள். மக்கள் நமக்கு துன்பம் தருவது உண்மைதான், ஆனால் எல்லோரும் அப்படி அல்ல. நான் என் வாழ்வில் காயப்பட்டாலும் கடந்த 37 ஆண்டுகளாக ஒரு அற்புதமான மனிதனோடு வாழ்ந்து வருகிறேன். அவர் என்னை காயப்படுத்தவில்லை என்றல்ல, நாங்கள் தர்க்கம் செய்யாமல் இல்லை. ஆனாலும் சுகம் தரும் இயேசு தாமே பரிசுத்தாவின் மூலமாக எனக்குள் வாழ்கின்றார், விசுவாசிகளான உங்களுக்குள்ளும் வாழ்கிறார். எனவே நாம் காயப்படும் போது உடனே நம்மை குணமாக்கி நம்மை முற்றிலுமாக புதுப்பிக்கிறார். உங்கள் மனதை கட்டுப்படுத்தி அதன் மூலம் வாழ்க்கையை கட்டுப்படுத்த பிசாசை அனுமதிக்காதீர்கள். எவ்வளவு மோசமான நிலைமையானாலும் அது எவ்வளவாய் வளர்ந்துள்ளது என்று நீங்கள் நினைத்தாலும் அதை பற்றிய அதிகாரிகளின் தீர்ப்பு எதுவானாலும் தேவனுடைய வார்த்தையில் சுகம் உண்டு. டானியா வில்லியம்ஸ் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறார். பேட்டில்ஃபீல்ட் ஆஃப் த மைண்ட் எனும் புத்தகத்தை இவ்விதமாக நான் படித்தேன். என் படுக்கையில் உட்கார்ந்து என்னை நானே என் விரலால் காயப்படுத்தாத வண்ணம் என் கைகளின் மேல் அமர்ந்து புத்தகத்தை திறந்து என் முழங்காலின் மேல் வைத்து கொண்டு நான் படித்து கொண்டிருந்தேன். என் மனதில் தொடர்ந்து கூச்சல் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தபடியால் சத்தமிட்டு வாசித்து நான் படிக்கும் விஷயத்தில் கவனம் செலுத்தும்படி நான் முயற்சித்து கொண்டிருந்தேன். 12 முதல் 24 வயதுக்குள் 13 முறை தற்கொலை செய்ய முயன்றேன். 15 வெவ்வேறு மனநல காப்பகங்களில் என்னை ஒப்படைத்தனர். எனக்கு தீவிரமான மனச்சோர்வு என்று கண்டறிந்தனர். மேலும் தற்கொலை எண்ணம் திரும்ப திரும்ப நோயின் தாக்குதல் ஏற்படுவதால் குணமாகவே முடியாது என்று அவர் சொன்னார்கள். டோனியா வில்லியம்ஸால் எப்போது மனதில், உடலில் மற்றும் பாலியல் சீரழிவுகள் ஏற்பட்டன என்று நினைவு கூற முடியாது. தன் இளமை காலம் இருள் சூழ்ந்திருக்கிறது மற்றும் என் நினைவுகள் அழிந்து விட்டன என்று அவர் கூறினார். ஆனால் அவள் தன் வாழ்க்கை தேவனுக்கு அர்ப்பணித்ததை மட்டும் பசுமையாக நினைவு கூறுகிறாள். தனது உலக வாழ்க்கை பயங்கரமானதாகவே தொடர்ந்து கொண்டிருந்த போதிலும் பரலோக வாழ்க்கை தனக்கு உண்டு என்பதை விசுவாசிக்கிறாள். அவள் தேவனோடு வாழ விரும்பினாள் மற்றும் தன் வாழ்க்கை தான் அதற்கு தடையாக இருந்தது. அப்போதுதான் தற்கொலை முயற்சிகள் ஆரம்பமாயின. எனது ஆள் தத்துவத்தின் தன்மைகளை பல விதத்தில் ஆராய்ந்து பார்த்தனர். என்னை நிரந்தரமான மனநோயாளி என்று அறிவித்தனர். நான் தனியாக வாழ தகுதியற்றவள் என்று சொன்னார்கள். ஒரு வேலையை செய்ய, பள்ளி படிப்பை முடிக்க அல்லது சமுதாயத்தில் இயல்பாக செயல்படவோ முடியாது. ஏனென்றால் அப்போதிருந்த எல்லா சிகிச்சைகளையும் எனக்கு செய்து பார்த்தனர். ஒவ்வொரு மருந்து, ஒவ்வொரு வைத்தியம், உள் சிகிச்சை, வெளி சிகிச்சை, ஆலோசனை குழுக்கள், மற்ற எல்லாமே. எல்லாவற்றையும் முயற்சித்த பின்பு வேற என்ன செய்வதென்று தெரியவில்லை. எனவே அவர்கள் எனது 24வது வயதில் மாநில மனநல சங்கத்தில் சேர்த்துவிட திட்டமிட்டனர்.
அதற்கு பதிலாக டோனியா மெர்சி மினிஸ்ட்ரி சீரம் வந்தார். அவர்கள் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவுகின்றனர். அவர்கள் பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் தி மைண்ட் என்னும் புத்தகத்தை படிக்கும்படி கூறினார். இதை என்னுடன் இணைத்து பேச முடியும், ஏனென்றால் என் மனதிலும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. எனக்கு பல சத்தங்கள் கேட்டன, கற்பனை காட்சிகளை கண்டேன். நான் அதிர்ச்சியுடனும் ஆச்சரியத்துடனும் வாசித்தேன். எனக்கு விருப்பமானதை தேர்ந்தெடுக்கவும் என்னுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்தவும் என்னுடைய மனோபாவத்தையும் செயல்களையும் பேச்சையும் கட்டுப்படுத்தவும் முடியும் என்று நான் அறிந்து கொண்டேன். டோனியா தன் சுதந்திரத்தை நோக்கி அடி வைத்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. மீண்டும் வருவது கடினம் என்று அவள் கூறினாள். தன் புத்தி சுயதினத்திற்காக போராடி பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் த மைண்ட் கூறிய தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வெற்றி பெற்றார். நான் திறந்த மனதுடன் தேவனை தேடினதினால் நான் இன்று இங்கே இருக்கிறேன். நான் இருக்கும் இடத்திலேயே அவர் என்னை சந்தித்து தேவனுடைய வார்த்தையால் என் மனதை புதுப்பித்து என்னை முற்றிலும் புது சிருஷ்டியாக்கினார். என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தேவன் இன்னும் தொடர்ந்து மீட்டு என்னை கனப்படுத்துகிறார். உண்மையாகவே நான் மதிக்கப்படுகிறேன், ஒரு அந்தஸ்தோடு வாழ்கிறேன். டானியாவின் வாழ்க்கை முற்றிலும் மாறி புதுப்பிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள். இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காய் உங்களை பாராட்டுகிறோம். நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். நாம் இணைந்து பசித்தோருக்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம். உங்கள் ஜெப வேண்டுதல்களை பகிர்ந்து கொள்ள, ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண, உலகமெங்கும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது jmmindia.org க்கு லாக் ஆன் செய்யுங்கள்.